அனைவருக்கும் வணக்கம். சலாமா சஜாத்ரு. வெல்கம் பேக் டு டெய்லி அண்ட் ஈஸி ஃபேஷன் வித் விக்ஷன். ஸோ எம்சியூ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டிலே இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. வெளியில் போனால் மாஸ்க் போட மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லா எஸ்ஓபியும் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்குள்ள ஷோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்குள்ள ஷோ வீடியோ டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கைண்ட் பர்த்டே, ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் வந்துங்க அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டிமா இருப்பாங்க. சில பேர் தாத்தா பாட்டிமா கூட வந்து ஸ்டே பண்ணுவாங்க. நார்மலாகவே வந்து எல்லோரும் நைட்டில் வந்து கைலி கட்டுவாங்க. இப்போ தாத்தா பாட்டி சொல்லும் போது கண்டிப்பாக வந்து கைலி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கூட சம்டைம்ஸ் வந்து சில வீட்டில் வந்து கைலி கட்டுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக கைலி இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லா வீட்லேயும் வந்து கண்டிப்பாக கைலி இருக்கும் நம்ம நம்புகிறோம். முக்கியமாக இந்தியன் வீட்டில் வந்து கண்டிப்பாக கைலி இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் இந்தியன் ஹவுஸ் மட்டும் இல்லை, இந்தியன் ஹவுஸ், மலே ஹவுஸ், சைனீஸ் பீப்பிள், ஸோ நிறையா பேர் வந்து கைலி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. கைலின்னு சொல்லும் போது ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், நிறையா கடையில் கிடைக்கும், ரொம்ப விலை குறைவு வேறு. ஸோ நம்ம வந்து புது கைலிக்கு போக வேணாம், வீட்டில் இருக்கிற பழைய கைலி, ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம இங்கே ஒரு கைலி வச்சுருக்கோம் இங்கே, ஓகே? இட்ஸ் பிளாக் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் அண்ட் வித் சம் டிசைன்ஸ், ஆக்சுவலி பூங்கராய டிசைன்ஸ் இது. ஸோ நம்மக்கிட்ட இது இருக்குது. ஸோ பழைய கைலிங்க, வீட்டில் இருக்கிற பழைய கைலி வந்து நம்ம சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேஷன் ரீதியாக பார்க்கும்போது சில விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம அதை பாய்க்கலாம், எப்படி வந்து நம்ம பாய்க்கலாம், அதாவது அதை பற்றி வந்து நம்ம இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ போய் பார்த்துட்டு மறுபடியும் வாங்க, உங்களை கொஞ்சம் சில விஷயம் பேசுவோம். தேங்க்யூ. ஓகே, ஸோ என்னோடய பத்தி துணி வந்து இது தான், ஐ மீன் கைலி. நான் நல்லா பிரிச்சுட்டேன். ஸோ வெட்ட போகிறேன், சில பகுதியை நம்ம வெட்ட போகிறோம். பட் வெட்டுறதுக்கு முன்னுக்கு வந்து எப்போதுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துக்குவேன். பிகாஸ் அந்த பாத்திய துணி வந்து எதுக்கு பாய்க்கலாம், எவ்வளோ லென்த்துக்கு எனக்கு வேணும்னு சொல்லி நான் நோட் எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து வெட்ட ஆரம்பிப்பேன், இல்லைன்னா வந்து கொஞ்சம் ராங் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து வெட்டலாம். அண்ட் அதோட ஸ்டைலிங் பார்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஜூம்.
வெல்கம் பேக். ஓகே, ஸோ பழைய கைலி வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பகுதி பகுதியாக நீங்கள் வெட்டிக்கிச்சுன்னா, ஸோ அது வந்து நீங்கள் ஹேர் ஸ்காஃப்க்கு யூஸ் பண்ணலாம், ஹேண்ட்பேக் வந்து போ கட்டிக்கலாம். ஸோ நம்ம காமிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேர் ஸ்காஃப் வந்து நீங்கள் வெளியில் கடையில் வந்து அதுக்காக தனியாக வந்து ஸ்காஃப் வைப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெரிய பிக் ஹேங்கர்சீஃப் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹேங்கர்சீஃப் மாதிரியே வந்து ஹேர் ஸ்காஃப்மே தனியாக வந்து வெளியில் விற்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம். பட் நம்மளோட தாட் வந்து என்னென்னா, புதுசு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற கைலின்னு சொல்லும்போது ஆக்சுவலி நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறையா டிசைன்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம துணி வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ பழைய கைலி வந்து நம்ம ஏன் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணோம். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டாய் கட்டும்போதும் சரி, அந்த நெக் போ கட்டும்போதும் சரி, மேக் ஷுர் நீங்கள் போடுற டாப் சரி, ட்ரெஸ் வந்து பிளெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் கைலி வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப டிசைன்ஸில் இருக்குது, நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போட்டுருக்கிற சட்டை வந்து இந்த பூலாம் வந்து கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. அண்ட் லெட்ஸ் ஏ வந்து நான் இப்போ இந்த கைலி வந்து நான் இப்போ டை மாதிரி கட்டுறேன், நெக் போ மாதிரி கட்டுறேன்னா அதை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கசகசா இருக்கும். பிகாஸ் இங்கேயும் நிறையா டிசைன்ஸ் இருக்குது, வேறு கலர்ஸ், இங்கே நிறையா டிசைன்ஸ் வேறு கலர்ஸ் இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆகாது. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்க்கறதுக்கு வந்து கசகசா இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி நைஸ் இஃப் யூ கேன் கோ வித் பிளெயின் டாப். லெட்ஸ் ஏ இந்த கைலியோட டிசைனும் கலரும் வந்து என்னோட டாப்போட வந்து சேமாக மேட்ச் பண்ணிச்சுன்னா, நீங்கள் வந்து ஒன்றா வந்து சேர்த்து போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதை பார்க்கறதுக்கு ஒன் சூட்டாக இருக்கும். ஸோ அது அவ்வளோவா வந்து கசகசாவாக தெரியாது அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பழைய கைலி வந்து வெட்டுறதுக்கு முன்னுக்கு ப்ளீஸ் வீட்டில் உள்ள பெரியவங்கிட்ட கேட்டுட்டு அவங்க பாய்க்கலன்னா அந்த கைலி வந்து வெட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்குள்ள ஷோ வந்து இவ்வளோதாங்க. பட் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்குது. இப்போ இந்த கைலி வந்து பல விதமாக நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, நெக் போ இல்லை ஹேண்ட்பேக்கில் அந்த போ இருக்குது, இல்லை டை மாதிரி போடலாம். ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை பீச்சுக்கு நீங்கள் போகும்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம், டாப் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து எம்சியோ டைம். ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் விக்னேஸ்வரி உத்தராஜா. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஓகே, இன்ஸ்டா ஸ்டாரி கூட ஓகே தான். நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு என்னை ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடலாம். நம்ம அதை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஏதாச்சும் வந்து ஒரு சட்டை ஸ்டைல் பண்ணி காட்டணும், எனி திங் தட் ரிலேட்டட் டு த ஃபேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுடுங்க. நம்ம அதை கண்டிப்பாக பிக் பண்ணி உங்களுக்காக ஒரு எபிசோட் செஞ்சு கொடுப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து என்னோடய கர்லி ஹேர் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து கீழே காமெண்ட் போட்டிருந்தாங்க சில விஷயத்தை செய்ய சொல்லிட்டு. நம்ம ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அந்த எபிசோட்ஸ் வந்து வரும். ஓகேயா? ஸோ இன்றைக்குள்ள ஷோ வந்து இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பார்க்க வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களை பார்க்குறேன். டில் தேன் சைனிங் ஓம் விக்னேஸ்வரி உத்தரராஜா பூபதி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஓகே, பை பை.